ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன அவதாரோடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த படம் பார்க்கலனா இல்ல தியேட்டர்ல பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இந்த படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான். இருந்தாலும் கொஞ்சம் பேர் கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ தியேட்டருக்கு போக டைம் இல்லாதவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. அது போக ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கலனா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன், மறக்காம அதை பார்த்துட்டு இதை வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குனு இந்த அவதார் எ வே ஆஃப் வாட்டரோடைய படத்தோடைய கதைக்குள்ள போயிடலாம். சோ படத்தோடைய ஸ்டார்டிங்ல அந்த பாண்டோரான்ற அந்த பெரிய காட்டை தான் காட்டுறாங்க. அந்த அமைதியான காட்டுல நடந்த பெரிய போருக்கு அப்புறம் நாவின்ற இடம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இனத்துக்கு நம்ம ஹீரோ தான் தலைவனா இருக்கிறான், நம்ம ஹீரோயின் தான் அந்த இனத்துக்கு தலைவியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் மூணு குழந்தை பிறகுது. அது போக போன பாட்டுல ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாங்கல்ல, சயின்டிஸ்ட் லேடி, அவங்களுக்கும் சாகரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையுமே நம்ம ஹீரோ தான் தத்தெடுத்திருக்கிறான். அந்த குழந்தையோடைய பேரு கிரி. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்கலாம் வளர ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோவும் அவங்க குடும்பத்து கூட ரொம்பவே அட்டாச் ஆகி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறான். எல்லாத்தையும் விட அந்த குடும்பத்துக்கு தான் ரொம்பவே முக்கியம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கிரகத்துக்கு வந்த மனுஷங்க எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து பூமிக்கு திரும்பி போனாங்க. ஆனா கொஞ்ச பேர் மட்டும் அவங்களுடைய அவதார் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகி இங்கேயே வாழ ஆரம்பிச்சாங்க. அது போக அங்கதான் ஒரு ஸ்பைடர்ன்ற ஒரு சின்ன பையன் பிறக்கிறான், அவனும் இங்கே தான் வாழ்றான். குழந்தையா இருக்கிறதுனால அவன் இந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் வச்சு பூமிக்கு அனுப்ப முடியாது இல்லையா. அவனும் ஹீரோடைய பசங்க கூட தான் சந்தோஷமா ஜாலியா வளர ஆரம்பிக்கிறான். அவங்கெல்லாம் இவனை பாத்தீங்கன்னா குரங்கு பையன்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அவனுடைய உடம்பு மட்டும்தான் மனுஷங்க மாதிரி இருக்கும், ஆனா அவனும் அவங்கள ஒருத்த மாதிரி தான் நடந்துப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கும்போது வானத்துல ஒரு புது நட்சத்திரம் மாதிரியான ஒன்னு பாக்குறாங்க. அதுவும் அது பெருசாகும் போது தான் என்னன்னே புரியுது. வேகமா நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அது எல்லாமே ஒரு ஸ்பேஸ் ஷிப் தான். திரும்பி பூமியில இருந்த மனுஷங்க இந்த கிரகத்துக்கு வராங்க. வரும்போதே அதிக நெருப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அந்த காட்டையே எரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை அங்க உருவாக்குறாங்க. அப்படி எரியும் போது அங்க இருந்த அனிமல்ஸ் எல்லாம் ஓட பாக்குது. ஆனா அந்த நெருப்புலயே பாத்தீங்கன்னா எரிஞ்சு கொஞ்சம் இதான் அழிஞ்சு போயிருதுங்க. அப்புறமா அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து நிறைய ரோபோட்ஸ், மாஸ்க் போட்ட மனுஷங்க அப்படின்னு எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. கூடையே ஒரு பெரிய புல்டோசர் வச்சு அது ஃபுல்லுமே அப்படியே கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, மறுபடியுமா அப்படின்னு கதறி அழுகிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இது இன்னொரு ஸ்பேஸ் ஷிப். அங்க பாத்தீங்கன்னா மனுஷங்க நிறைய அவதாரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அவதார் வந்து மயக்கத்துல இருந்து முழிக்குது. டக்குன்னு சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறான். ஆனா எல்லாரும் அதை சேர்ந்து பிடிச்சி காணல் நாங்க தான் உங்க ஜூனியர் அப்படின்னு சொல்ல, அந்த காணல் பேச ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது போன பாட்டோடைய வில்லன் வாய்ஸ் மாதிரியே இருக்குது. அவனுக்கும் அதிர்ச்சியா இருக்குது. கண்ணாடியில் அவனுடைய ஃபேஸை பார்த்து ஷாக் ஆகுறான். அப்புறம் தான் அந்த வில்லனுடைய வீடியோவை இந்த அவதார் பாக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது, நம்ம இறந்து போயிட்டோம், நம்மளுடைய மெமரியை இந்த அவதாருக்குள்ள வச்சு நம்மளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அந்த மனுஷன் இல்லை இந்த அவதார் வில்லன் கிட்ட என்ன சொல்றான்னா, இது சாகிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச பேக்கப் வீடியோஸ், என்னுடைய மெமரி உன்கிட்ட இருக்கிறதுனால உனக்கு பழி வாங்குற என்ன இருக்கும், அதுல மொத ஆளு ஹீரோவா தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்ததுமே இந்த அவதார் வில்லனுக்கு பயங்கர கோவம் வருது. ஹீரோவை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு பயங்கர வெறி ஆகிறான். கட் பண்ண அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ஹீரோ அவனுடைய கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். அதாவது அந்த பறக்கிற டிராகன் மேல தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா மனுஷங்க அந்த காட்டுக்குள்ள ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஹீரோ கமெண்ட் கொடுத்ததும் ஒரு அவதார் என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ராக்ல பாம்பு வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த ட்ரெயின் அப்படியே கவுந்து சுக்குனூர் ஆகுது, எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் அப்படியே சதறி போகுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அந்த ஆர்மி ஃபிளைட்ல வந்தவங்க எல்லாத்தையுமே கொலை பண்றான். கரெக்டா அந்த ஃபிளைட் ஓட்டுறவன் மேல நம்ம ஹீரோயின் அம்பு விட்டுறாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரெயின்ல இருந்த எல்லா வெப்பன்ஸையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ மேல பறந்துட்டு இருந்தா நம்ம ஹீரோடைய ரெண்டு பசங்களும் இந்த வெப்பன்ஸ் எடுக்க அவங்களும் கீழே இறங்குறாங்க. அதுல அண்ணக்காரன் என்ன சொல்றான்னா, வேணா அப்பா நம்மளை வர சொல்லல அப்படின்னு சொன்னாலும் இந்த தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா வானா பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து இறங்கி வரான். ஆனா இது வந்து அந்த மிலிட்ரிக்கு தெரிஞ்சிருது. சோ இவங்களை அட்டாக் பண்ண ஆர்மிஸ் எல்லாம் வேகமா வர ஆரம்பிக்கிறாங்க. இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ வேகமா அவங்க எல்லாத்தையுமே போக சொல்றான். ஆனா அதுக்குள்ள அவங்க தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. பதிலுக்கு இவங்களும் சூட் பண்ண ஹீரோடைய பசங்க தப்பிக்க போகும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா பாம்பு விழுந்துருது. அதுல அண்ணனுக்கு மட்டும் பயங்கரமா அடிபட்டுருது. இதை வந்து நம்ம ஹீரோ பாத்துறான். வேகமா அண்ணன் கிட்ட வந்து உங்களை பார்க்க மட்டும் தானே சொன்னேன், எதுக்கு கீழே இறங்குனீங்க அப்படின்னு கோவமா பேசுறான். அதுக்கு அவனை பாத்தீங்கன்னா சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது ஹீரோனுடைய பசங்களை அப்பான்னு கூப்பிடுறத விட சார்ன்ற மாதிரி தான் கூப்பிட சொல்லியிருக்கிறான். அப்பதான் அவன் சொல்றதெல்லாம் கேட்பாங்கன்ற மாதிரி அப்படியே கட் பண்ண அந்த சைடு இந்த வில்லன் வந்துட்டு இருந்த ஸ்பேசிப்பா காமிக்கிறாங்க. கரெக்டா இவங்க கிரகத்துக்கு பக்கத்துல வந்துருது. சோ அந்த அவதார் வில்லன் ஹீரோ மேல சம கோபத்துல இருக்கான் இல்லையா. சோ எல்லாருக்கிட்டையும் நம்மளுடைய டார்கெட்டே அந்த கூட்டத்தோடைய தலைவன் தான், அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான். சோ அவனுடைய கதையை முடிக்கிற
பார்க்கறது தான் நம்மளுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கேங்கை ரெடி பண்ணுறான். அதே டைமில் இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். ஸோ இவங்க வர்றதை பார்த்தா அவனுடைய நாலாவது பொண்ணும் பயங்கர சந்தோஷமா அம்மா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்க ஓடி வராங்க. அது போக இவங்க இந்த வாட்டி எங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா ஒரு தொங்கும் பாறையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோ அங்கே வந்துட்டு அவங்களுடைய ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு பயங்கரமாக அவங்கள திட்டுறான். நான் சொல்லாமல் இனிமேல் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல பசங்களும் சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் தான் அவங்கள சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ ஹீரோயினுடைய அம்மா தான் இங்கே வந்து டாக்டர் மாதிரி அடிப்பட்ட இந்த அண்ணன்காரனுக்கும் அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அவங்களுக்கு துணையா இந்த தத்தை எடுத்த பொண்ணு இருக்கா இல்லையா அவளும் இருக்கிறா. கட் பண்ண அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லனுடைய ஸ்பேஸிப் வந்து இந்த பேண்டோராவில் இறங்குது. உடனே அவன் நேரம் யாரை பார்க்க வரானா, இப்போ அங்கே ஒரு புது கேனல் வந்திருப்பாங்கல்ல அவங்கள தான் பார்க்க வரான். அந்த லேடி ஒரு ரோபோட்டில் இருக்காங்க. வில்லனை பார்த்து உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இப்போ உங்களுடைய மிஷினை முடிக்க நாங்கள் இங்கே வரல, எங்களுக்கு புது மிஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வில்லனை அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அது போக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய பூமி வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது, ஸோ நமக்கு புது உலகம் தேவைப்படுது, அதுக்காக தான் நாங்கள் இந்த கிரகத்தை மனுஷங்க வாழ்கிற கிரகமாக மாற்றிட்டுருக்குறோம். இப்போ உள்ள புது டெக்னாலஜிஸ்னால நம்மளால் வேகமாக ஒர்க் பண்ண முடியுது, ஆனால் அதுக்கு பெரிய தடையாக இருக்கிறது அந்த ஹீரோ தான், அதனால தான் உங்களை இங்கே வர வச்சுருக்குறோம், சீக்கிரமாக அவனுடைய கதையை முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்புறமா அந்த வில்லனுடைய கேங் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற இடத்த நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுடைய ஹெலிகாப்டரில் கிளம்புறாங்க. அப்புறமா அந்த பெரிய காட்டுக்குள்ளேயும் இறங்குறாங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு ஹீரோடைய பையன் அவனுடைய தங்கச்சியையும் அந்த ஸ்பைடரையும் கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கிறான். அப்போ தான் அவங்க இந்த சூத்தடத்தை பார்க்குறாங்க. இது அவதாருடைய கால் மாதிரி பெருசாக இருக்குது, ஆனால் சூ போட்டிருக்காங்க, ஸோ நம்மளுடைய அவதார் இல்லை அப்படின்னு யோசித்துக்கிட்டு ஹீரோடைய பையன் அவங்கள தேடி போகிறான். அந்த கிரின்ற பொண்ணுக்கு இது வேண்டாம் நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா கேட்காமலேயே யார் வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்க்க போயிடறான். அப்புறம் தான் பார்க்குறாங்க வில்லனுடைய கேங் வந்து பழைய போர் நடந்திருக்கும்ல அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவனுடைய மண்டவோட அப்போ தான் பார்க்குறான், பயங்கர கோவப்படுறான். ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோடைய பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வேகமாக அவனுடைய அப்பாவுக்கு, அதாவது நம்ம ஹீரோவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ அப்படியே மறந்து போயிடறான். அங்கே என்னடா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக அங்கேருந்து தப்பிங்க, அவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க, நாங்கள் வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்ல இவங்களும் தப்பிச்சு போக பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க இந்த பசங்களை சுற்றி வளைச்சிடுறாங்க. ஸோ இந்த வில்லனும் வந்து இந்த அவதாருடைய கையெல்லாம் பார்க்குறான். அதில் அஞ்சு விரல் இருக்குது, அவதாருக்கு சாதாரணமாக நாலு விரல் தான் இருக்கும். அப்படின்னா இவங்க உண்மையான அவதார் கிடையாது, ஹீரோவுக்கு பிறந்த குழந்தைன்ற மாதிரி இந்த வில்லனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அப்புறம் தான் வில்லன் இந்த ஸ்பைடரை பார்க்குறான். அவனை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிறான், ஏன்னா இந்த ஸ்பைடர் யாருன்னு பார்த்தா இந்த வில்லனுடைய பையன்தான். இன்னும் இவன் உயிரோட இருக்கானான்றது இப்போ தான் இந்த வில்லனுக்கே தெரியுது. அப்புறமா சீக்கிரமாக நிறைய பேர் வாங்க, முக்கியமான கைதிகளை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதே டைமில் இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஸோ இவங்களுடைய பசங்களை வில்லனுடைய ஆட்கள் பிடிச்சி வச்சிருக்கிறதுனால ஹீரோ யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அவங்க மேலே அம்பு விட்டு கொலை பண்ணுறா. ஒரு கட்டத்தில் இது வில்லனுடைய கேங்குக்கு தெரிய வந்து ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பைடர் இருக்கான்ல அவன் மட்டும் இந்த வில்லனுடைய கேங் கிட்ட மாட்டிக்கிறான், மற்ற எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. கட் பண்ணால் வீட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நமக்கு வர வழி கிடையாது, இந்த இடத்த அந்த ஸ்பைடரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க, ஸோ நம்ம இங்கேருந்து போகிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயினுக்கு பயங்கரக்கம் வருது. என்ன நம்பி தான் என்னுடைய அப்பா இந்த ஊர் மக்களை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு, இவங்களை விட்டுட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது, நீங்கள் வேணால் போங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நானும் நம்மளுடைய மக்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த வில்லன் என்ன பழி வாங்குறதுக்காக தான் வரான், நமக்கு நடுவில் நடக்கக்கூடிய போரில் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு பார்த்தால கொஞ்சம் விட்டால் நம்மளுடைய குழந்தைங்களை கொன்றுருப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல ஹீரோயினுக்கும் வேறு வழி தெரியலை, சரின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஸோ அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஊர் தலைவன் பதவியிலிருந்து விலகிறான். அந்த கூட்டத்துக்கு ஒரு புது தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறமா அந்த ஊரை விட்டு நம்ம ஹீரோடைய குடும்பம் மட்டும் கிளம்புது. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க, அழுகிறாங்க. அதே டைமில் இந்த சைடு இந்த ஸ்பைடரை பார்த்தா அவனை பிடிச்சி வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க, ஒழுங்காக அவங்க இடத்த நினச்சிப்பாரு, நீ நினச்சாலே நாங்கள் அவங்க இடத்த கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் ரொம்ப உசாரா மனசில் எதையுமே நினைக்காம இருக்கிறான். அதை பார்த்துட்டு இருந்த இந்த வில்லனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க கிட்ட போய் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நான் இவங்க கிட்ட தனியாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய பையனை தனியாக கூட்டிகிட்டு வந்து இந்த செயின் வந்து உனக்கு சேர வேண்டியது தான், அப்புறம் நீ இப்படி ரொம்பவே பிடிவாதமாக இருந்தால் உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆகிரும், நான் சொல்கிற ஐடியாவை கேளு, நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலாம், அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேனா நீ இருந்து போயிடலாம் அப்படி இப்படின்னு நிறைய ஐஸ் வச்சு எப்படியோ ஸ்பைடரை மடக்கிடுறான். கட் பண்ண அந்த சே நம்ம ஹீரோவை காமிச்சா அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து அந்த டிராகன்ல பறந்து வந்துட்டு இருக்கிறான். அதுவும் அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போறாங்க. அந்த சின்ன பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போகும்போதே தூங்கிடுறான். ஸோ அவ்வளோ தள்ளி இருக்கிற ஒரு தீவுக்கு வராங்க. அங்கே பார்த்தா கடல் அவதார் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோடைய குடும்பமும் அந்த தீவுக்கு
வந்து இறங்குறாங்க. அந்த தீவுல இருக்கிறவங்க ஹீரோடைய குடும்பத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க கடலே இருக்கிறதுனால அவங்க வால் கை அப்படின்ற எல்லாமே வித்தியாசமா இருக்குது, அதாவது நீச்சல் அடிக்கிறதுக்கு ஏத்தாப்புல இருக்குது. அப்போ அந்த கடல்வாசிகளுடைய தலைவர் வராரு. எதுல வர்றாருன்னு பார்த்தா பறக்கிற ஒரு மீன்ல தான் வர்றாரு. சோ இவங்களுக்கு எப்படி ஒரு டிராகனோ அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மீன் போல. அப்புறமா அந்த கடல்வாசிகளுடைய தலைவியும் இவங்களை பார்க்க வராங்க. அவங்களுக்கு இவங்களை சுத்தமா பிடிக்கல. இவங்களுடைய அஞ்சு விரலை பார்த்து இவங்க முழு நாவியே கிடையாது, ஃபர்ஸ்ட் இவங்களால இங்க உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா நான் ஒரு மனுஷனா தான் பிறந்தேன், ஆனா இப்போ வனவாசிகளோட தலைவனா இருக்கிறேன், இப்ப எனக்கு உதவி தேவை, அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கும் ஹீரோவை பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பாங்க. சோ தலைவரும் சரி நீங்க இங்கேயே தங்கிக்கலான்ற மாதிரி சம்மதிச்சிடுறாரு. சோ அவருடைய பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டு நீங்க தான் இவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும், எல்லா இடத்தையும் சுத்தி காமிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோடைய குடும்பம் அவங்களுடைய புது வீட்டுக்கு வராங்க. கடல் மேலேயே பாத்தீங்கன்னா எப்படியோ பின்னி அழகா பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்குது. உடனே அவன் அவனுடைய பசங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறான். அதுல என்ன சொல்றான்னா எல்லாருமே எந்த ஒரு சட்டையுமே பண்ணாம ஒழுங்கா இருக்கணும் இங்க, ஓகேவா, சீக்கிரமா அவங்களுடைய முறையை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அந்த கடைக்குட்டிக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஏக்கமா சொல்றா. ஹீரோயின் தான் அவங்கள சமாதானப்படுத்துறா. அடுத்தது ஹீரோடைய பசங்க எல்லாரும் புத்துன்னு அந்த கடல்ல குதிக்கிறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் கடல் மீன்கள்லாம் பாக்குறாங்க, எல்லாமே வித்தியாசமா இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனா ரொம்ப நேரம் அவங்களால தண்ணிக்குள்ள இருக்க முடியல. சோ டக்குன்னு வெளியில வந்துடுறாங்க. அதுவும் அங்க உள்ள மக்கள்லாம் தண்ணிக்கு அடியில போயிட்டா அவங்க சைக பாஷையில தான் பேசிக்கிறாங்க, மீன் கூடையுமே அந்த பாஷையில தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சின்ன கடல் விலங்க கூப்பிட்டு ஹீரோடைய பையனை அதுல உட்கார சொல்றாங்க. அவனும் உட்கார்ந்துட்டு அவனுடைய முடிய அந்த விலங்கு கூட கனெக்ட் பண்றான். கூடவே அது ரெடி ஆகிருது. சருன்னு தண்ணிக்கடியில வேகமா நீந்துட்டு அவனால ரொம்ப தூரம் போக முடியல, அப்படியே கையை விட்டுறான். ஆனா விடாம அவங்களும் ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் தான் அவங்க கூட வந்த கிரின்ற பொண்ணை காணோன்ற மாதிரி நோட் பண்றாங்க. அவளை பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வெளியில வராம கடலுக்கு அடியில நீச்சல் அடிச்சு எல்லா மீன்களையும் ரசிச்சுட்டு இருக்கிறா. அவளால ரொம்ப நேரம் தண்ணியில இருக்க முடியுது. சோ இவங்களுக்கு அவளை பார்த்து பயங்கர ஆச்சரியப்படுறாங்க. இப்படி இருக்க இதே டைம்ல இந்த சைடு வில்லனை பார்த்தா அந்த ஸ்பைடரை கூட்டிட்டு காட்டுக்கு கிளம்புறான். ஹீரோடைய கூட்டத்துக்கு வந்துடுறான். ஆனா ஹீரோ அங்க இல்லைன்றது உனக்கு தெரிய வருது. சோ வில்லனுடைய மெயின் எய்மே நம்ம ஹீரோ அழிக்கிறது தான். ஏன்னா தலைவனை தூக்கிட்டா மிச்சதெல்லாம் ஈஸின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அப்புறமா அவன் கேங் கிட்ட இந்த கிரகத்துல அவன் எங்க இருந்தாலுமே நம்ம அவனை பிடிச்சே ஆகணும்ன்ற மாதிரி சொல்றான். கட் பண்ண அந்த சைன் நம்ம ஹீரோவை காமிச்சா அவனை பாத்தீங்கன்னா தனியா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான். அந்த பறக்குற மீன் தான் இவங்களுடைய வாகனம் மாதிரி. அதுல ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் உட்காடுறான். அது வேகமா தண்ணிக்கடியில போயிட்டு பறக்க ஆரம்பிக்குது. பார்த்தா ஹீரோவால சரியா உட்காரவே முடியல, வேகமா போகுது. டக்குன்னு திரும்பி மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள மூழ்கும் போது நம்ம ஹீரோ அதை பிடிக்காம விட்டுறான். இப்படி இவங்க எல்லாம் சூப்பரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோடைய பசங்களுக்கு அவங்க எப்படி மூச்சை இழுக்கணும், எப்படி விடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் தண்ணிக்கடியில போயிட்டு இந்த சைகை பாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா இந்த வில்லனை அந்த ஸ்பைடரை பாத்தீங்கன்னா டிராகன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரான். சோ இந்த வில்லனும் அந்த டிராகனை ஷூட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலான்ற மாதிரி நினைச்சதும் இந்த ஸ்பைடரை பாத்தீங்களா இதெல்லாம் சின்ன பசங்க கையாலேயே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வில்லனுக்கு கோவம் வருது. அவன் போய் அந்த ஒரு டிராகன் கூட சண்டை போட்டு அது மேல ஏறி உட்காறான். அது பாத்தீங்கன்னா வேகமா கீழே குதிச்சிருது. கூடவே அந்த வில்லனும் கீழே விழுந்துடுறான். சோ எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அவ்வளவுதான், இவரு செத்து போயிட்டாரு, சோ நம்ம கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பும் போது அந்த வில்லன் டிராகனை அடக்கி அப்படியே மேல பறந்து வர்றான். சோ ஸ்பைடருக்கும் இதை பார்த்ததுமே ஆச்சரியமா தான் இருக்குது. அதே டைம் அந்த சைடு இந்த கிரின்ற பொண்ணை பார்த்தா அவ கடலோட பயங்கரமா அட்டாச் ஆகிறா. கடல இருந்த ஒரு லைட் எரியிற உயிரினமும் அவ சொல்ற இடம்லாம் ஆடுது. அந்த அளவுக்கு இவன் வந்து இந்த கடல் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிறா. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவ மட்டும் தனியா கடல்ல படுத்துட்டு இருக்கும் போது அங்க இந்த தலைவருடைய பசங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வரான். இந்த பொண்ணை பார்த்துட்டு இவன் என்ன லூசா இருக்குமோ அப்படின்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறான். இதை வந்து ஹீரோடைய மிச்ச பசங்க வந்து பாத்துடுறாங்க. அதுலயும் இந்த தம்பிக்காரன் வந்து ரொம்பவே கோவக்காரன் போல, அவங்க கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீரோ தம்பிக்காரனை கூப்பிட்டு அவனை சத்தம் போட்டு ஒழுங்கா அந்த பசங்க கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்ல அவனும் வேற வழி இல்லாம அந்த பசங்க கிட்ட வந்து உன்னை பயங்கரமா அடிச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்ல உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிடுறேன், உன்னை நாங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிறோம், சோ நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வரியான்ற மாதிரி கேட்டதும் இவனையும் பாத்தீங்கன்னா வரேன்ற மாதிரி சொல்லிடுறான். சோ உடனே நாலு பேரும் அந்த மீன் மேல உட்காந்து அவங்க வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வராங்க. எங்க வந்திருக்காங்கன்னா இவங்க இருந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில வந்துடுறாங்க. அங்க இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தம்பிக்காரங்கிட்ட நீ போய் மீனை வேட்டையாடு அப்படின்னு சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா ஒரு மீனை வேட்டையாடுறான். வேட்டையாடிட்டு திரும்பி பார்த்தா இவங்களை காணோம். வெளியில வந்து பார்த்தா சுத்தியுமே இவங்களை காணோம், எங்க போனாங்கன்னே தெரியல. இவனுக்கு கல்லு விடுது, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய சுறா மீன் மாதிரி ஒண்ணு இவனை அட்டாக் பண்ண வேகமா வந்துட்டு இருக்குது. பார்த்த இவன் மிரண்டு போறான், ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிச்சிடுறான். அவனுடைய அந்த மீன் வாகனம் இருக்கும் இல்லையா அது அந்த சுறா கடிச்சிருது. உடனே அதுவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சிருது. இப்ப இவன் மட்டும்தான் இருக்கிறான், தண்ணிக்கடியில நீந்துறான், எல்லா இடத்துலயும் போய் ஒளிஞ்சிக்க
ஒழிஞ்சிக்கிறான். அதுவும் விடாம வந்து பயங்கரமா அவனை தாக்க ஆரம்பிக்குது. அப்படி இப்படின்னு ஒளிஞ்சு ஒரு பாறைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல இவனால மூச்சு விட முடியாது இல்லையா, சோ மேல வர ஆரம்பிக்கிறான். ஆனா மறுபடியும் அது பாத்துருது. சோ இவனை கொலை பண்ண வேகமா வரும்போது ஒரு பெரிய திமிங்கலம் மாதிரி உன்னை வந்து இந்த சுறாவை வந்து அட்டாக் பண்ணுது. அதை கொலை பண்ணி இவனை எப்படியோ காப்பாத்திருது. ஆனா இவனுக்கு தான் மூச்சு விட முடியல இல்லையா, அதனால அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறான். அப்படியே சினம் கட் ஆகுது. அடுத்தது கொஞ்ச நேரத்துல கண் முழிக்கிறான். ஏதோ ஒரு பாறைமலை இருக்கிறான். அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. பார்த்தா அந்த பெரிய திமிங்கலத்துக்கு மேலதான் படுத்துட்டு இருக்கிறான். சோ அதுதான் இவனை காப்பாத்திருக்குது. சோ அதுகிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்றான். அதுவும் பாத்தீங்கன்னா கண்ணாலேயே ஒரு இடத்த காமிக்குது. என்னன்னு பார்த்தா அதோட இந்த துடுப்பு மாதிரி இருக்கும்ல, அதுல யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கஷ்டப்பட்டு அதை எடுத்து விடுறான். அது இப்பதான் ரொம்பவே ஃப்ரீயா ஃபீல் ஆகுது. சோ இப்படியே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. சோ அதுவும் பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு அப்படியே சுத்துது. அப்பதான் அவன் இதோடைய இன்னொரு கைய பாக்குறான். அது பாதியா வெட்டி இருக்குது. யார் உன்ன இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு அதை பார்த்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். அதே டைம்ல இந்த சைடு இந்த தம்பிக்காரனை காணோன்றதுக்காக எல்லாருமே அவனை தேடி வராங்க. இது தெரிஞ்சதுமே இந்த தம்பிக்காரன் என்ன பண்றான்னா, சீக்கிரமா நீங்க இருந்து போயிரு அப்படின்னு அந்த பெரிய திமிங்கலத்தை அனுப்பி வச்சுட்டு அவங்க கூட மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறான். சோ வீட்டுக்கு வந்ததுமே தலைவர் பயங்கர கோபத்துல இருக்கிறாரு. உடனே இவன் அந்த தலைவர்கிட்ட, நான் தான் உங்க பையனை கூட்டிட்டு வெளியில போனேன், ஒரு பெரிய மீன் வந்த உடனே அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. சோ இதுல உங்க பையன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு அந்த தலைவருடைய பையனுக்கு ஆறுதலா பேச, இதை கேட்டு அந்த பையனுக்கும் ஆச்சரியமா இருக்குது. தம்பிக்காரன் மேல கொஞ்சம் அவனுக்கு பாசம் வருது. சோ அடுத்த நாள் காலையில இந்த தம்பிக்காரன் அந்த மீனை பத்தி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். அவங்களும் இதை கேட்டு சாக்காயிக்கிட்டு, அந்த பெரிய சைஸ் மீன் பேரு டுல்கன், நாங்க அதை ஒதுக்கி வச்சிட்டோம், எதுக்குன்னா அந்த திமிங்கலம் எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு இந்த தம்பிக்காரன் சாக் ஆகுறான். எப்படி அது உங்களுக்கு துரோகம் பண்ணிச்சுன்னு சொல்றீங்க, அது எவ்வளவு பாசமா இருக்குது, அதுதான் என்ன காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்க வரான்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய திமிங்கலத்தை மீட் பண்ணி சைக பாசையிலேயே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் அந்த திமிங்கலமும் பாத்தீங்கன்னா அவன் கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா அவன் கூட இன்னுமே க்ளோஸ் ஆகிருது. அவனை எல்லா இடமும் கூட்டிட்டு போகுது, அவன் கூட விளையாடுது. சோ இப்படி இவங்க இன்னுமே க்ளோஸ் ஆகிடுறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோடைய பசங்களை கூட்டிட்டு அவங்க கடல் கடியில ஒரு பெரிய மரத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அதாவது காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் இந்த கடல்வாசிகளுக்கு இந்த மரத்துல தான் கடவுள் வாழ்றாங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிரின்ற பொண்ணு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அவளுடைய முடிய அந்த மரத்துல வைக்கிறான். உடனே அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேப் தெரியுது. அங்க இவளுடைய அம்மா இருக்காங்க, அதான் அந்த சயின்டிஸ்ட். அவங்க கூட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவளுக்கு பிக்ஸ் வந்த மாதிரி என்னமோ வந்துருது. அவளுதான் கூட இருந்தவங்களாம் ரொம்பவே பயப்படுறாங்க. அவளை அந்த மீன்ல வச்சு வேகமா அவங்க இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. சோ இவள பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு மயக்கத்துல தான் இருக்கிறான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி ஒரு ஹெலிகாப்டர்ல சீக்கிரமா வர சொல்றான். அவங்களும் வந்து இவளுடைய உடம்பை பாக்குறாங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்குது. ஆனா அவ கண் முழிக்க மாட்டேங்கிறான். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த கடல்வாசியோடைய தலைவி அங்க வராங்க. அவங்கள பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த கிரி முழிச்சிடுறான். எந்திரிச்ச உடனே பயங்கரமா அழுகிறான். அவளுக்கு அவளுடைய அம்மாவுடைய ஞாபகமாவே இருக்குது. சோ அப்படியே சீனும் கட் ஆகுது. சோ நம்ம ஹீரோ எதுக்கு இவளுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி நினைச்சு பாக்குறான். அதாவது அவ ஏற்கனவே நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கடவுள் அவகிட்ட பேசுற மாதிரியும் அவங்களுடைய இதய துடிப்பு இவளுக்கு கேட்டுட்டே இருக்கிற மாதிரியும்ன்ற மாதிரி ஒரு தடவை சொல்லியிருப்பா. சோ ஆன்மீகமா ஏதோ ஒரு இது கூட ரிலேட் ஆயிருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. அப்புறமா அங்க வந்த ஹெலிகாப்டர் வந்து திரும்பி போகும்போது வில்லனுடைய கேங்குக்கு லைட்டா சிக்னல் காமிச்சிருது. சோ அவங்களும் அந்த ஹெலிகாப்டர் போன லொகேஷனுக்கு தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அது பார்த்தா கடல் தாண்டி ஒரு நூத்துக்கான தீவை காட்டுது. சோ வில்லனுக்கு இப்போ தெரிய வந்துருது நம்ம ஹீரோ இந்த கடலுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான்ற மாதிரி. சோ அதனால என்ன பண்றானா, இந்த கடல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு குரூப் கிட்ட போய் பேசுறான். அவங்க யாருன்னா கப்பலே சுத்திட்டு இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனியா ஒரு மிஷின் இருக்குது. அது என்ன மிஷின் பாத்தீங்கன்னா இந்த கடலுக்குள்ள திமிங்கலம் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதை வேட்டையாடி அதுக்குள்ள இருக்கிற லிக்யூட எடுக்கிறது தான் இவங்களுடைய மிஷின். சோ இப்படி இருக்க இந்த வில்லன் அவங்க கூட ஜாயின் பண்ணி ஹீரோவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த கடல்வாசிகள்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஆத்மா நண்பர்கள் எல்லாருமே திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த பெரிய சைஸ் திமிங்கலம் இருக்கு இல்லையா, அதுதான் இவங்களுடைய ஆத்மா நண்பர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய திமிங்கலம் வந்து ஃப்ரெண்டா இருக்கும். சோ எல்லாரும் அவங்க அவங்க மீனை பார்க்க வராங்க. அதை பார்த்தா பயங்கர பெருசா இருக்குது, இவங்க கூட அவ்வளவு அட்டாச்சா இருக்குது. பேபிஸ் கூட அந்த மீனை பாக்குறதுக்காக நீச்சல் அடிச்சு வராங்க. அது போக இந்த கடல்வாசிகளுடைய தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய திமிங்கலத்தை பார்க்க வராங்க. அது கூட போய் சைகையில பேசுறாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னுடைய குழந்தை எப்படி இருக்கிறா அப்படி இவா கேட்க, அதுவும் சொல்லிட்டு உன்னுடைய குழந்தை எப்படி இருக்குன்ற மாதிரி பதிலுக்கு கேக்குது. சோ இப்படி ரெண்டு பேரும் ரொம்பவே பாசமா பேசிக்கிறாங்க. கட் பண்ண அந்த சைடு வில்லனை பார்த்தா அங்க இருக்கிற ஒவ்வொரு தீவா போய் ரொம்பவே குடும்பப்படுத்தி ஹீரோவை பத்தி கேக்குறான். அவங்களும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க இடத்துக்கு ஹீரோ போகல இல்லையா. சோ என்ன பண்றானா போற இடத்துல எல்லாம் அப்படியே கொளுத்திட்டே வந்துட்டு இருக்கான். சோ இத பார்த்தா ஸ்பைடருக்கும்
ஷாக்கிங்கா இருக்குது. அவங்கள தடுக்க பாக்குறான், ஆனா அவங்க இவன் பேச்செல்லாம் கேட்காம எல்லாத்தையுமே சித்திரவதை பண்றாங்க. சோ ஒரு கட்டத்துல ஹீரோக்கு அந்த நியூஸ் வருது. ஹீரோயின் இதை கேட்டு சம கோபம் ஆகுறாங்க, அவனை கொல்லணும், அந்த வில்லனை சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா வேணாம் சண்டை போடக்கூடாது, நமக்கு நம்ம குழந்தைங்க தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிடுறான். கட் பண்ண அந்த செட் இந்த தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா அந்த பெரிய திமிங்கலத்து கூட ரொம்பவே அட்டாச் ஆகிறான். திரும்பி அதுகிட்ட உன்னை எதுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு கேக்குறான். அதுவும் பாத்தீங்கன்னா வாய்க்கிட்ட வர சொல்லுது, இவனும் அது வாய்க்கிட்ட போறான். சோ அது வாயம் பயங்கரமா திறக்குது, இவன் உள்ள போனதுக்கு அப்புறம் அது முடிக்குது. இதை பாத்துட்டு இருந்த மிச்சவங்க எல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்குது. இங்க உள்ள தம்பிக்காரன் பார்த்தா நிறைய லைட்ஸ் மாதிரி அது வாய்க்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் அதோட கனெக்ட் பண்ணக்கூடிய அதை இவனுக்கு காட்ட, அதாவது இவனுடைய முடியாததுல கனெக்ட் பண்ணணும். இவனை அதே மாதிரி கனெக்ட் பண்றான், உடனே அவனுக்கு அது என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்குது. அதாவது ஒரு பெரிய சைஸ் மீன் அந்த மனிதர்கள்லாம் வேட்டையாட பாக்குறாங்க, அதுல இருந்து இது மட்டும் எப்படியோ தப்பிச்சிருக்குது. ஆனா கூட இருந்த அவதார் மிச்ச மீன் எல்லாம் இறந்து போயிருச்சு. சோ இதனாலதான் இந்த கடல்வாசிகள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பெரிய திமிங்கலத்தை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த தம்பிக்காரனுக்கு தெரிய வருது. சோ ரொம்பவே ஃபீல் பண்றான். ஆனா தம்பிக்காரன் இப்படி அந்த திமிங்கலத்து கூட பழகுறது ஊர் மக்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. சத்தம் போடுறாங்க, அந்த மீன் எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு, அதனாலதான் ஒதுக்கி வச்சிருக்கிறோம், இனிமேல் நீ அதை பார்க்க போக கூடாதுன்ற மாதிரி தலைவர் சொல்றாரு. ஆனா அவனுக்கு உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா. சோ அதை சொல்லவும் ட்ரை பண்றான், ஆனா அவங்க இவனை பேச கூட விட மாட்டாங்க. அதுக்கடுத்தது இந்த சைடு வில்லனை காட்டுறாங்க, அவனை பார்த்தா ஹீரோவை கண்டுபிடிக்க முடியலன்னு வேற பிளான் போடுறான். என்னன்னா இந்த கப்பலோடைய மிஷினை அந்த பெரிய திமிங்கலத்தை வேட்டையாடுறது தானே, சோ அதை கொலை பண்ணி நம்ம அடையாளம் விட்டுட்டு போவோம், அப்போ ஹீரோ தானா வெளியில வருவான் அப்படின்ற மாதிரி பாக்குறான். சோ அவங்க கூட சேர்ந்து என்ன பண்றான்னா அந்த பெரிய திமிங்கலத்தை டார்கெட் பண்றாங்க. இந்த தடவை எந்த மீனை வேட்டையாடுறாங்கன்னு பார்த்தா கடல்வாசிகளுடைய தலைவி ஒருத்தி இருப்பாள்ல, அவளுடைய ஆத்மா நண்பரான ஒரு திமிங்கலம் இருக்கும் இல்லையா, சோ அதை தான் வேட்டையாடுறாங்க. அது போக பயங்கர டெக்னாலஜி எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும் இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் அது மேல ஒரு சென்சார் ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சப்மரின் வழியா அது கையில பலூன் மாட்டுறாங்க. இப்படி அந்த பெரிய திமிங்கலத்தை ரொம்பவே கொடூரமா வேட்டையாட பாக்குறாங்க. அப்ப அந்த வில்லன் அவங்க கிட்ட இது திரும்பி நம்மளை தாக்காதான்ற மாதிரி கேட்டதும் இந்த திமிங்கலம் பெருசா இருந்த அளவுக்கு யோசிக்காது, பயப்பட மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பெரிய திமிங்கலத்துல நெஞ்சிலேயே ஒரு பெரிய ஈட்டி மாதிரி ஒண்ண வச்சு ஷூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அது அங்கேயே செத்து போயிருது. கடைசியில அதை ஷிப்புக்கு கொண்டு வந்து அதோடைய மூளைக்கு நேர ஓட்டையை போட்டு அதுக்குள்ள இருந்து கோல்டன் கலர்ல ஒரு லிக்யூட் எடுக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த வேட்டைக்காரன் சொல்றான், இந்த லிக்யூடு தான் நம்ம அமைதமே, இதோடைய மதிப்பு என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட $80 million. ஏன்னா இதை குடிச்சா மனுஷங்களால வயசாகாம இருக்க முடியும், இதை வித்து தான் நம்ம எல்லாரும் இந்த கிரகத்துக்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஸ்பைடருக்கு ரொம்பவே வருத்தப்படுறான், வெறும் இந்த லிக்யூடுக்காக தான் இவ்வளவு பெரிய மீனை கொலை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி புலம்புறான். அப்புறமா இவங்க கொலை பண்ணது எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக அதை அப்படியே கடல்லயே போட்டுறாங்க. இது வந்து கொஞ்ச நேரத்திலேயே கடல்வாசிகளுக்கு தெரிஞ்சிருது. அதுவும் அந்த தலைவி பார்த்து பயங்கரமா சாக்காகிறாங்க, அழுகுறாங்க, ரொம்ப ரொம்ப கோவம் வருது. சோ எல்லாருக்கிட்டையும் அந்த மனுஷங்களை கொன்னே ஆகணும்ன்ற மாதிரி சொன்னதும் ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல, அவங்க நமக்கு வளவரிக்கிறாங்க, நம்ம இடத்தையே அழிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அந்த திமிங்கலத்தை எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அதுகிட்ட சொல்லி இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போக சொல்லுங்க, அது போக இந்த சென்சார் அவங்க மேல பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதை அவங்க வேட்டையாடாம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். சோ அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் புரிய வருது, எல்லாரும் அவங்க திமிங்கலத்துக்கிட்ட சொல்ல போறாங்க. அப்பதான் அந்த தம்பிக்காரனுக்கும் அவனுடைய ஒரு திமிங்கலம் இருக்கும் இல்லையா, சோ அதுகிட்ட இதை பத்தி சொல்ல கிளம்புறான். ஆனா அண்ணன்காரன் இதை பார்த்துட்டு அவன் பின்னாடியே போறான். இவனை பார்த்து அந்த கிரியும் அவளுடைய அந்த தங்கச்சியும் பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த தம்பிக்காரன் வந்து பார்த்தா அந்த பெரிய திமிங்கலம் வழியில துடிச்சிட்டு இருக்குது. அப்புறமா தான் தெரியுது ஏற்கனவே அந்த வேட்டைக்காரங்க இந்த மீனை குறி வச்சுட்டாங்க, அந்த சென்சாரையும் இந்த திமிங்கலத்துக்கு மேல ஷூட் பண்ணிருக்காங்க. சோ இதை பார்த்த இவங்க எல்லாருமே அதை பிடுங்க ட்ரை பண்றாங்க. அப்படி பிடுங்கும் போதே நம்ம தம்பிக்காரனை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண அதே டைம்ல அந்த வில்லனுடைய கேங்கும் இங்க வர ஆரம்பிக்குது. சோ அந்த திமிங்கலத்துக்கு மேல ஹீரோடைய பையன் இருக்கிறத அந்த வில்லன் பாத்துறான். உடனே சீக்கிரமா அவங்கள பிடிங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல இதை வந்து தம்பிக்காரன் மைக் மூலமா ஹீரோ கிட்டே சொல்றான். உடனே அவனை பாத்தீங்கன்னா சீக்கிரமா அங்கிருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் வேக வேகமா அந்த சென்சாரை பிடுங்கினதும் அந்த திமிங்கலம் பாத்தீங்கன்னா தப்பிச்சு அங்கிருந்து ஓடி போயிருது. பசங்க எல்லாரும் கடல் கடியில போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனா வில்லனுடைய ஆட்கள் தண்ணிக்குள்ள குதிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில ஹீரோடைய இந்த கடைசி பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த கடல்வாசி பொண்ணும் தப்பிச்சு போகும்போது அவங்க பாத்தீங்கன்னா வலையை வச்சு பிடிச்சிடுறாங்க. அங்கதான் அந்த தம்பிக்காரனும் இருப்பான். சோ அவன் என்ன பண்றானா அந்த வலையை கிழிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே அவங்கள தூக்கிட்டு அப்படியே ஷிப்புக்கு வந்துடுறாங்க. அவளுதான் இவங்க மூணு பேரையும் கட்டி போட்டு வச்சிடறான் அந்த வில்லன். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கூடயும் சேர்ந்து அங்க வந்துடுறான். அப்போ வில்லன் தம்பிக்காரனுடைய மைக்கை பிடிங்கி ஹீரோ கிட்ட ஒழுங்கா நீ மட்டும் வந்தா உன்னுடைய பசங்களை விடுவேன், இல்லனா அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினதும் ஹீரோவுக்கும் வர வழி தெரியல, அவன் மட்டும் அப்படியே தனியா வரான். அப்போ அப்படியே கடலுக்கு அடியில காமிக்கிறாங்க அந்த பெரிய திமிங்கலம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து பயங்கரமா மதம் பிடிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்பவே ஆக்ரோஷத்தோட மேல வருது, அப்படியே மேல வந்து பொத்துன்னு இந்த கப்பல் மலையா குதிக்கும் பாருங்க, அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு
பறக்க விடுது. வேட்டைக்காரனும் இதை எதிர்பார்க்கல, அதை சூட் பண்றான். பார்த்தா அது புத்திசாலித்தனமா அதோடைய நெத்திய வச்சு அதை தடுத்துருது. மனுஷங்களுக்கெல்லாம் இதை பார்த்ததுமே அதிர்ச்சியா இருக்குது. இவ்வளவு வருஷம் பயந்த மீன் திடீர்னு எப்படி நம்மளை தாக்குது அப்படின்னு பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோதை பார்த்துட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். வந்த எல்லா அவதார்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சு பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதே டைம்ல இங்க இந்த வேட்டைக்காரன் கிட்டே தான் அந்த பெரிய திமிங்கலாம் வருது. அந்த வேட்டைக்காரனும் அதை திரும்பி சொல்றான். ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு அது அதுல இருந்து தப்பிச்சு அது மாட்டிருந்த ரோப்ப மறுபடியும் அவர் இருந்த போட்டு மேலே ஜம்ப் பண்ணு பாருங்க. பயங்கரமா இருக்கும் இந்த சீன்லாம். அந்த ரோப்ல பாத்தீங்கன்னா வேட்டைக்காரனுடைய கையும் வசமா மாட்டிக்குது. உடனே பயங்கர போர்ஸ்ல அந்த திமிங்கலம் உள்ள இழுக்க அவ்வளவுதான் வேட்டைக்காரனுடைய கை வந்து துண்டா போயிடுச்சு. அதாவது இவன் அந்த திமிங்கலத்துடைய கையை துண்டாக்கி இருப்பான் இல்லையா, அதே மாதிரி இவனுடைய கை துண்டாக்கி அவன் அப்படியே கடலுக்குள்ளேயே விழுந்து இறந்து போயிடுறான். இப்படி இருக்க இங்க கப்பலுக்குள்ள அந்த ஸ்பைடர் இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம அவதாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த லிவரை பிடிச்சி உடச்சிடுறான். அதுவும் பாறை மோதி அப்படியே உடைய ஆரம்பிக்குது. அந்த கப்பல் ஃபுல்லுமே தண்ணி வர ஆரம்பிக்குது. அப்புறமா அந்த அண்ணக்காரன் பாத்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவுத்து விடுறான். அப்புறம் அந்த தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா ஸ்பைடர் இங்க தான் இருக்கா, அவனை காப்பாத்தணும் அப்படின்னு அந்த கப்பலுக்குள்ள போறாங்க. அதே டைம்ல அந்த கடைசி பொண்ணும் அந்த கிரியும் பாத்தீங்கன்னா கடல்ல குதிச்சு தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா வில்லன் டிராகனை வச்சு அந்த கிரி பொண்ணை கொத்தா தூக்கிட்டு மறுபடியும் கப்பலுக்கு வந்துடுறான். அவளங்க வந்து கட்டி போட்டுறான். சோ அவளை காப்பாத்துறதுக்காக இந்த கடைசி பொண்ணு வரா. ஆனா அவளும் இப்ப வசமா மாட்டிக்கிறா. அதே டைம்ல இந்த கப்பலுக்குள்ள ஸ்பைடரை காப்பாத்திட்டு பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறாங்க அண்ணனும் தம்பியும். கடைசியில அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு கடல்ல இருந்து குதிச்சு வெளியில வரும்போது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அண்ணன்காரனுக்கு புல்லட் பட்டுருச்சுன்னு. உடனே அவனை மீன்ல ஏத்தி வேகமா பக்கத்துல இருக்கிற பாறைக்கு போறாங்க எல்லாரும். ஹீரோவுக்கு இதை சொன்ன உடனே அவனும் அங்க வேகமா வர அவனுடைய பையனை பார்த்து ரொம்ப ரொம்ப அழுகிறான். சோ ஹீரோயினுக்கும் இதை தாங்க முடியல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இந்த அண்ணன்காரன் இறந்து போயிடுறான். அப்ப மறுபடியும் அந்த வில்லன் மைக்ல ஹீரோ கிட்ட என்ன பேசுறான்னா, இப்பவும் அதே சான்ஸ் தான், நீ மட்டும் என் கிட்ட வந்தா உன்னுடைய இந்த குழந்தைங்க தப்பிப்பாங்க இல்லன்னா சாகடிச்சிருவேன் அப்படின்னு மறட்ட. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சோ ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு நம்ம இப்ப ஒன்னா இருக்கணும், அவனை நம்ம கொன்னே ஆகணும், சோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வில்லன் இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுறான். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா தம்பிக்காரனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன். சோ அந்த கப்பலுக்கு வந்து நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த வில்லனுக்கு தெரியாம பாம்பு போட்டு அந்த சிப்பை வெடிக்க வைக்கிறான். அவங்க எல்லாம் ஹீரோவை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. சோ ஹீரோ எல்லாத்தையுமே சூட் பண்ணி கொலை பண்றான். ஹீரோயினும் அவளுடைய அம்பை யூஸ் பண்ணி மாத்தி மாத்தி கொல்ல ஆரம்பிக்கிறான். சோ இந்த வில்லனுக்கு அவங்க வந்துட்டாங்கன்றது தெரிஞ்சிருது. உடனே இந்த கிரி கழுத்துல கத்திய வச்சு ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா பின்னாடி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்பைடருடைய கழுத்துல கத்திய வச்சு வில்லனை மிரட்டுறா. உடனே அவனை பாத்தீங்கன்னா நீ அவனை கொலை பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு பாசமே இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த ஸ்பைடரை கொலை பண்ற மாதிரி வந்த உடனேயே அவனை பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்திய எடுத்துறான். சோ இந்த கேப்ல நம்ம ஹீரோடைய குடும்பம் அந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஆனா அந்த வில்லன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, நீ எங்க போனாலுமே உன்னை தேடி வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் வந்து வில்லன் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். சோ இங்க இந்த கப்பலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது இல்லையா. சோ எல்லாருமே வேக வேகமா வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் அந்த வில்லனும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவனை லாக் பண்ணி அவனை மூச்சு விட முடியாம பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ள போக வச்சிடறான். அவனாலையும் பாத்தீங்கன்னா வெளியில வர முடியல. சோ தண்ணிக்கு அடியில போயிடுறான். இங்க நம்ம ஹீரோவுக்கு மூச்சு விட முடியல ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்ததுனால. சோ அவனும் அப்படியே மெல்ல மேல வர பாக்குறான். அதே டைம்ல இங்க இந்த தம்பிக்காரன் தான் வந்து ஹீரோவை கண்டுபிடிச்சு அப்பாவுக்கு நிறைய தைரியம் சொல்லி அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வரான். ஆனா வரும்போது ஹீரோவால அவ்வளவு மூச்சு அடக்க முடியல, அடிபட்டதுனால சோர்ந்து போயிருக்கான். அந்த டைம்ல அங்க அந்த பெரிய திமிங்கலம் வருது. இவங்களை கைப்பிடிக்க சொல்லி அப்படியே ஹீரோவை காப்பாத்தி அங்க இருந்து வெளியில கொண்டு வந்துருது. அதே டைம்ல இங்க இந்த ஸ்பைடரை காமிச்சா அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய அப்பாவை பாக்குறான். அதான் அந்த வில்லனை பாக்குறான். அவன் மயங்கி இருக்கிறான் இல்லையா. சோ அவனுக்கு அவனுடைய அப்பாவை விட்டுட்டு போக மனசே வரல. சோ வில்லனை பிடிச்சி அப்படியே வெளியில கொண்டு வரான். வெளியில கொண்டு வந்து ஒரு பாறை மேல போட்டு வில்லனை காப்பாத்திடுறான். அப்போ வில்லனுடைய டிராகனும் அங்க வந்துருது. வில்லனுக்கும் அவன் காப்பாத்தினது பயங்கர சாக்கா தான் இருக்குது. அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். போகும்போது என் கூட வந்துரு ஸ்பைடர் அப்படின்னு கூப்பிட்டதும் ஆனா ஸ்பைடரை பாத்தீங்கன்னா அப்பா கூட போக மனசே வரல. திரும்பி தண்ணிக்குள்ளேயே குதிச்சு ஹீரோ கிட்ட வந்துடுறான். கடைசியில எல்லாருமே தப்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது அந்த மூத்த பையனுக்கு கடல்லையே இறுதி சடங்கு பண்றாங்க. கடலுக்கு அடியில போயிட்டு மூத்த பையனை நம்ம ஹீரோ அங்கேயே வைக்கிறான். அப்புறமா ஹீரோயினும் அந்த கடவுள் மரத்துக்கிட்ட போயிட்டு அது கூட கனெக்ட் பண்ணி அவங்க பையனை பத்தின நிறைய நினைவுகளை பாக்குறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்குது. அப்புறமா எல்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவங்க கிட்டே என்ன சொல்றானா, போர் வேணாம்னு தான் நான் ஒதுங்கி போனேன், ஆனா இனிமேல் அப்படி போக கூடாது, இந்த கடல் தான் எங்க வீடு, இங்கேயே தான் நாங்கள் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த படமும் முடியுது. சோ படம் எப்படி இருந்துச்சு, செமையா இருந்துச்சுல்ல. அதுவும் லாஸ்ட் 1 hour பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதுவும் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். ஒவ்வொரு சீனையும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா பார்த்து
பார்த்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட படத்தை பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் இருந்தாலும் கடைசி 1 மணி நேரம் போனதே தெரிஞ்சிருக்காது. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணேன்னா, தியேட்டருக்கு போக டைம் இல்லாதவங்களுக்கும் திரும்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க விரும்புகிறவங்களுக்கும் மட்டும்தான். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பேர் மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.